இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். எங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய உரங்களை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து டிஏபி, காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி கள்ளவட்டம்னாக்க இந்த மாதிரியான உரங்களை பற்றி நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கலப்பு உரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கலப்பு உரம்னு எடுத்துக்கிட்டாவே 17, 17, 17, அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனித்தனியாக வந்து எல்லா உரங்களும் வந்து தனித்தனியாக வாங்கிட்டு போகிறது வந்து வழக்கமாக நம்ம வச்சுருப்போம். மேக்ஸிமம் வந்து இப்போ வேர்புழு அடிக்காமல் இருக்கோம் அப்படின்னா வேப்பமுன்னா வாங்கிட்டு இது பண்ணுவோம். செடி நல்லா வளர்ச்சி டிஏபி ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம், தனித்தனியாக பயன்படுத்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த கலப்புரங்கள் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, எல்லாமே ஒரே இதில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த உரம் வாங்கும்பொழுது என்ன அப்படின்னா 17, 17, 17 அப்படின்னு இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து 1200 ரூபாயிலிருந்து 1200 ரூபா தான் இருக்கும். அதனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இது பெஸ்ட்டான ரிசல்ட்டு தரும் அப்படின்னு சொல்ல வருவேன். எதுக்காக அப்படின்னா, இதில் வந்து இந்த 17, 17 யூரியா இருக்குது, அதே போல் வந்து பொட்டாஸ் இருக்குது, அதே போல் வந்து வேப்பமுன்னாக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்ல வரலாம். ஏன்னா வேப்பமுன்னாக்கு கரைசல் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேர்ப்புழு தொலை வந்து ரொம்பவே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான விஷயமே சொல்ல வருவேன். இந்த வேர்ப்புழு இல்லாமல் இருந்துச்சுனாவே சரி, பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே போல் ஒரு இடத்துல எல்லாமே சரி செத்த மாதிரி இருக்கும், அதாவது குச்சி மாதிரி காஞ்சி மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த வேர்ப்புழுனால தான் வர்றது. அதனால் முடிந்தளவுக்கு இந்த கரைசலை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேர்ப்புழு பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் வந்து இந்த உரம் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கட்டிங் பண்ணுற டைமும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஜனவரி 1 வந்து கட்டிங் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டை தரக்கூடிய நாட்களாக அது அமையும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் வந்து எந்த நாளில் வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நாளில் கட்டிங் பண்ணால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே போல் வந்து இந்த புதுசாக கட்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, சரி வச்சு ஒரு 1.5 வருஷம் ஆகுது, என்னால் 2 வருஷம் ஆகுது, நான் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரியான நண்பர்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்றைக்கு கட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் தரும் அப்படின்றத வந்து முதல் முறையாக கட் பண்ணால் பெஸ்ட்டான ரிசல்ட் தரும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கலப்பு உரத்தை பயன்படுத்தி பாருங்கள். இந்த கலப்பு உரம் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு 3 வேளைகளும் ஒரே உரத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது யூரியா, பொட்டாஸ் அண்டு வேப்பமுனாக்கு, இந்த 3 கரைசலும் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விலை வந்து தேவைப்படும். ஆனால் இது வந்து மிக குறைந்த விலையிலேயே உங்களுக்கு வந்து 3 கரைசலும் வந்து ஒரே இதில் வந்து கிடைக்கும். அதனால் இந்த கலப்பு உரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா செடி வந்து ரொம்பவே பச்சை பெஸ்ட்டான ரிசல்ட்டை தரும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே போல் வந்து நான் பயன்படுத்துகிறேன், அதனால் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். நிறைய எந்த உரங்களுமே நான் பயன்படுத்தாமல் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்த சொல்ல மாட்டேன். அதனால் முடிந்தளவுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் தரும் அப்படின்றது எந்த வித சந்தேகமும் இல்லை. அதனால் முடிந்தளவுக்கு பயன்படுத்துங்க, பயன்படுத்தி நல்ல ஒரு பலனை பெறுங்க. அதே போல் வந்து நிறைய குண்டுமல்லி செடிகள் நல்ல ஒரு ஈல எடுங்க அப்படின்றது நம்ம சேனலினுடைய நோக்கமே. அடுத்தடுத்த விஷயத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே போல் வந்து மக்கள் வந்து ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தெரியாதவங்க முடிந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது நம்ம சேனலுடைய நோக்கம். அதனால் முடிந்தளவுக்கு நம்ம தெரியாதவங்களை வளர்த்து விடுவோம் அப்படின்றது நம்ம சேனலினுடைய மெயினான நோக்கம் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும் போகிறேன். நன்றி, வணக்கம்.